வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு பிரேக்கர்ஸ், நான் உங்கள் ஹெச்பி ராவணா. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமிங் யூத் பிளாச்சின்னு ஒரு சேனலில் வந்து டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கோம். அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ரவுண்ட் 3 வந்து செலக்ட் ஆகிருக்கும் நண்பா. அந்த ரவுண்ட் 3 வந்து நம்ம ஆப்போனண்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெவிலேட்டர் கில்லேருந்து ஜெரின்னு ஒரு ப்ரோ வந்திருக்காரு. அது போக இல்லாமல் ஆப்போனண்ட்டில் எல்லாருமே 80, ஒருத்தர் 80, இந்த பிளேயர் வந்து 80 லெவலு, வேறு லெவலில் ஆடினாங்க நண்பா. ஆனால் உண்மையிலேயே மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போகும். அதனால தான் நம்ம ஃபுல் மேட்ச்சையும் கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கோம். ஆப்போனண்ட்டில் யார் யார் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரி, கைதி, அப்புறம் ஏபி, ஆங்க்ரி, அப்புறம் ஏதோ கவின், இது ஒரு நேம் வந்துச்சு, அந்த ராஜா சிவான்னு சொல்லிட்டு 4 பேர். நம்ம டீமில் யார் யார் ஆடினா பார்த்தீங்கன்னா, நான், ராக்கர், ஹெச்பி, கோப்ரா, அப்புறம் அய்ம்பாட் ஆடணும் நண்பா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கலாம் நண்பா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளை பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க நண்பா, நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த ரவுண்டு எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த ரவுண்ட் மில்லில் வந்திருக்கு. போனோடனே நம்ம டீம் ரெண்டுமே டவுன் ஆகிட்டாங்க. நானும் அய்ம்பாட்டும் மட்டும்தான் இருக்கோம். நானும் முடிஞ்சளவு பேக்கப் கொடுத்துட்ருக்கேன், ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. 2v3 சுச்சுவேஷன் காய்ஸ், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நானும் சரி இங்கிட்டு ஜோன் ஏறிடலாம் பார்த்தேன், ஆனால் ஜோன் வந்துருச்சு. இப்போ என்ன, அடித்து தான் ஆகணும். நான் ஒருத்தரை டவுன் பண்ணிடுவேன். இப்போ நல்ல ஓபி விழுந்துருச்சு, ஒரு ஹெட் விழுந்துருச்சு. அங்கே ஜாக்கு ஒருத்தனை டவுன் பண்ணிடுவான், அய்ம்பாட்டும் ஒருத்தரை டவுன் பண்ணிடுவாங்க. உண்மையிலே நண்பா வேறு லெவலில் ஆனாங்க. டெவிலேட்டர் கில்னா டெவிலேட்டர் கில்டு தான், கொஞ்சம் பெரிய கில்டு தான் அவங்க. மேலேருந்து செம்ம டேமேஜ் எனக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல நண்பா, ஆனால் 80th லெவல் பிளேயர்லாம் டோர்னமெண்ட்டில் ஆப்போனண்ட்டாக வருவாங்கன்னு. இவர் கைதி 302 சொல்லிட்டு, இந்த இவர் தான் இப்போ டவுன் ஆனவர் தான் அவர். 80 லெவலு செகண்ட் ரவுண்டும் ஹெட் பிரேக்கர்ஸ் நாங்கள் வின் பண்ணிட்டோம். தேர்ட் ரவுண்டு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்சர்வேட்டரியில் வந்திருக்கு. இந்த ரவுண்டில் தான் அவர் ஜெரின்றவரோட கேம் பிளேயை பார்ப்பீங்க. அவர் தான் நல்லா ஆடினார். ஆப்போனண்ட்டில் பொறுத்தளவுக்கு அவர் தான் சூப்பராக ஆடினார். என்னை பொறுத்தளவுக்கு ரெஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே ரெஸ் தான் நண்பா. நின்று ஆடுற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஒன்று அடிக்கணும் இல்லை அடி வாங்கணும் தான் நம்ம ஆடுவோம். நீங்களும் நல்ல ஸ்குவாட் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுங்கள் நண்பா, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஸ்குவாட் விசா ஸ்குவாட் சும்மா ஃப்ரெண்ட்லி போடலாம். நம்ம நிறையா போடு மண்டேலே போட்டுருவார். இந்த மேட்ச் தான் நான் போய் பார்த்தேன், கண் எடுக்கிறதுக்குள்ளே மண்டேலே வச்சு விட்டார். 3v4 சுச்சுவேஷன், என்னோடய தப்பில் நான் டவுன் ஆகிட்டேன். இப்போ அய்ம்பாட், ராக்கர் இருக்காங்க. ராக்கர் ஒரு டவுன், நல்ல ஒரு ஹெட் அடிப்பார். இந்த ரவுண்ட் மேலே ஏறிடுவாங்க நண்பா. மேலே ஏறக்கூடாது, ஃபஸ்ட் வார்னிங் சொன்னாங்க உங்களுக்கு தெரியாமல். மேலே ஏறிந்தால் மேலேருந்து அடிச்சிருவார். உடனே ஃபஸ்ட் வார்னிங்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அப்புடின்ட்டு நல்லா ஆடினார் உண்மையிலே ஜெரின்றவர். நண்பா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள், பழைய வீடியோலாம் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு. நல்ல ஸ்குவாட் எதுவும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம ஸ்குவாட் விஸ் ஸ்குவாட் ஃப்ரீயாக இருக்கப்போ லைவில் கூட ஆடலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் அவங்க எடுத்திருக்காங்க நண்பா. 2-1 சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அடுத்த மேட்ச் வந்து ஷிப்யார்டில் வந்திருக்கு. நாங்களும் சரி ஈஸியாக லீடு எடுத்துடலாம், ஃபஸ்ட்லேருந்து லீடு எடுத்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் மேட்ச்சு கடைசி வரைக்கும் போகணும் நான் நினைக்கல. கமான் நண்பா, பார்த்துட்ருக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். இந்த மேட்ச் சிபிஆரில் போய்கிட்டுருக்கு. நல்ல ஒரு மேட்ச் இது. அவங்களும் நிக்கல, ரஷ் பண்ணி வந்துட்டாங்க. சடனாக வந்துட்டாங்க. அதனால் இப்போ பாருங்கள் நல்லா போகும் இந்த மேட்ச்சு. இன்னும் டேமேஜ் கொடுப்பேன். டேமேஜே விழுகலை, ஹெட்டு ஒரு ஹெட்டு கூட போகலை. அவர் அடித்தார், நானும் அடித்தேன். அப்புறம் உட்காந்து நான் மெடிக்கிட் போட்டேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்து டவுன் எடுத்துட்டான். அய்ம்பாட் ஒருத்தரை டவுன் எடுத்துட்டான். நானும் ஒரு மெடிக்கிட்ட போட்டு ரிலீஸ் பண்ணேன். இப்போ வேறு லெவலில் ஒரு ஓபி விழுகும் பாருங்கள். ஃபுல் ரெட்டு, வேறு லெவலில் ஷாட்டு. முடிச்சாச்சு இந்த மேட்ச். டீம் ஈஸியாக தான் நம்ம வைப் பண்ணோம். ஸ்குவாடே ஈஸியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல தப்பு பண்ண ஆரம்பித்தோம். அதுலேருந்து அப்படியே லீடு அவங்க போயிட்டாங்க. ஒரு டாக்டரில் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. ஆப்போனண்ட்டு தான் வந்துருச்சு இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். இந்த மேட்சில் ஒரு சம்பவம் நடக்கும் நண்பா, பாருங்கள் நண்பா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வியூஸ்லாம் டக்கு டக்குன்னு வீடியோ உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக. இந்த இடத்துல நல்ல டேமேஜ் அவருக்கு. 80 லெவல் பிளேயருக்கு நான் உள்ளே அழுத்தி உடச்சிடலாம் பார்த்தேன். அவர் மெடிக்கிட் போடுற மாதிரி தெரில. இப்போ வெளியே வருவார், நல்ல ஒரு டவுன் பண்ணிடுவேன் நான். டவுன் பண்ணி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நண்பா. இந்த மேட்ச் தான் ஒருத்தர் ட்விஸ்ட்டை கொடுத்துருவார் எங்களுக்கு. இங்கேருந்து கோபி வேறு கத்துனா, இங்கே இனிமேடா வாங்கடா டக்குன்னு பேக்கப் வாங்க அப்படின்னா, நான் போய் டக்குன்னு இங்கேருந்து ஒரு பேக்கப் கொடுத்தேன். நல்லா ஹெட்டு லாக் ஆகிடுச்சு. இவரையும் முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும் எங்கடா காணாமேன்ட்டு நாங்களும் தேடிட்டே இருந்தோம். அப்புறம் தான் கடைசி ட்விஸ்ட்டே இருக்குது எங்களுக்கு. பத்தா கடையே ஹீல் பேட்டில் பண்ண போயிட்டார் அவர் கீழே.
நாங்கள் நம்மளுக்கு ஹீல் பேட்டில் பண்ணி பழக்கம் இல்லை, நான் லேட்டாக சுற்ற ஆரம்பித்தோம், அதனால் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம்பா. அவர் கரெக்டாக டைமிங்கில் சுற்றினார், வின் பண்ணிட்டாங்க பாருங்கள். அழகாக வின் பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஒருத்தர் இருந்து 3-2 போயிடுச்சு சுச்சுவேஷன். இப்போ அடுத்த மேட்ச் வந்து எங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்திருக்கு நண்பா. ஸ்டார்டிங்லேயே டேமேஜை கொடுத்து மெடிக்கிட் போட்டேன், அப்புறம் திரும்பி அவருக்கும் டேமேஜ், நல்லா டவுனு. அவரையும் கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் அங்கே அதே மாதிரி கோபிட்டை எனிமி எனிமின்னு சொல்லிட்டு இருந்தான். ஃபுல் டேமேஜ் அவனுக்கு மேலே, லைஃப்பை பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் டவுன் பண்ணிட்டார், இங்கேருந்து பேக்கப் பண்ணேன், நல்ல ஒரு ஓபி நண்பா, ஜெயிச்சிட்டோம். 4-2 போயிட்டுருக்க சுச்சுவேஷன். இப்போ அடுத்த ரவுண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 4-2 போயிடுச்சு. அடுத்து கட்டுலிஸ் 12 வந்துருச்சு. இந்த மேட்சும் நல்லா தான் போகும், இந்த மேட்சும் என் கைப்பட்டு ஒரு இது நடந்துடும், அதனால தான் தோப்போம் இந்த மேட்ச்சு. இல்லைன்னா நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சு. கமெண்ட் நண்பா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்குவாடு இல்லை நீங்களே நல்லா ஆடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்குவாட் ரெடியாக தான் இருக்கும் எப்பயுமே, நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் கூட ஆடுறதுக்கு நாங்களும் ரொம்ப விருப்பப்படுறோம். இந்த மேட்ச் நல்ல ஒரு ஓபி விழுவோம். ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் ஆடிச்சோம், அவருக்கு ஃபுல் ரெட்டு போயிடுச்சு, கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம டீம்மேட் ஒருத்தர் இப்போ டவுன் ஆவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி டவுனு, நானும் இங்கேருந்து பேக்கப் கொடுத்து டவுன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நண்பா, போய் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கை தவறி போய் டயரில் குதித்து மேலே போயிடுவேன். அதான் சின்ன தப்பாக இருந்த இடத்துல. இல்லைன்னா இந்த மேட்சும் அழகாக ஜெயிச்சிருக்கலாம் நண்பா. லீடு எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் முன்னாடியே முடிச்சிருப்போம், 7-2-3 அந்த மாதிரியே முடிச்சிருப்போம். இப்போ டயர் பட்டு மேலே போயிடுவேன், டவுன் என்ன எடுத்துருவாங்க டவுனு. ரொம்ப கோபியும் ட்ரை பண்ணுவான், ஆனால் முடியாது, அவனையும் கில் பண்ணிடுவாங்க. 4-3 சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக லைவில் ஆட வேண்டிய மேட்ச் நண்பா. லைவ் வந்து அவங்க போடலை, நம்ம நேரமும் என்னென்னு தெரில, அவங்க லைவ் போடல ப்ரோ அப்படின்ட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து மாஸ் எலக்ட்ரிக்கில் வந்துச்சு. நானும் ஒரு டவுன் பண்ணேன், சரி ஜோன் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் அடைச்சி விட்டா இங்கிட்டு ஓப்பனாக இருந்திருக்கு, அது நம்மளுக்கு தெரியலை. நானும் ஏதோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன் நண்பா, டவுன் எடுத்தேன், ஆனால் கடைசியில் என்னையும் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே எய்ம்பாட் ஃபைட் பண்ணிருக்கான், இங்கே நான் ஃபைட் பண்ணிருக்கேன். ரெண்டு பேர் மாற்றி மாற்றி டேமேஜ் கொடுத்தோம். இதுவரை டவுன் பண்ணேன், இப்போ ரவுண்ட் க்ளோவால் தான் போட்டேன், க்ளோவால் விழுகலை. அந்த ஒரு திருப்பு இருப்புனே அதுக்குள்ளே நம்மளை திருப்பிட்டாங்க. அடுத்து 4-4 போயிடுச்சு சுச்சுவேஷன். நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் போனோன்னா ராக்கர் டவுன் ஆகிட்டான், ஓப்பனில் போய் டவுனு. நம்ம இங்கிட்டு வந்தால் ரெண்டு பேர் லெஃப்ட்டில் திருப்புனா, ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேர்த்துக்கு ஃபுல் டேமேஜ் நண்பா. டக்குன்னு க்ளோவால் அடிக்கலாம் பார்த்தா சந்திலேருந்து ஒருத்தர் வந்து வண்டிலே போட்டார், பட் அவரும் கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த மேட்ச்சும் லாஸ் பண்ணிடுவோம். இப்போ தேவையில்லாத சின்ன சின்ன தப்புனால மொத்த மேட்ச்சே லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ் பண்ணி 4-5 போயிடுச்சு. அடுத்த மேட்ச் பொச்சுநாக்கில் வந்துச்சு. இந்த மேட்ச் நல்லா போச்சுன்பா, நான் ஒரு டவுன் பண்ணேன், அதுக்குள்ளே அவங்களே அங்கே ஜோனில் போய் ஃபைட் எடுத்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஆப்போனன்ட் ரெண்டு பேர். 5-5 போயிடுச்சு. திரும்பி அடுத்த ரவுண்டும் பொச்சுநாக்கில் வந்துச்சு. இதுலேயும் நம்ம டீம்மேட் எல்லாருமே டவுன் ஆகிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். இங்கேருந்து ஒருத்தரை டவுன் பண்ணேன், கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஃபுல் டேமேஜ். அவரையும் அடித்தேன், அவர் இங்கே வந்து என்னையே ஜோன் அடைச்சி விட்டாங்க. இப்போ ஒரிஜினல் டெவிலேட்டர் கில்டு தான் ஆப்போனண்ட்டில் ஆடுறவங்க, நான் அவனு சும்மாலாம் சொல்லலை. இவர் வேறு கைதி 80th லெவல் இந்த பிளேயரு. அவர் ஜெரி என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட வந்துட்டார் அவர். அப்புறம் நல்லா தான் ஆனார் அவர். இந்த மேட்ச்சில் ஸ்பியாடு அடுத்து 5-6 இருக்குது. 4 பேர் சேர்ந்து என்னையே தான் அடிக்கிறாங்க. என் டீம்மேட்டுக்கு ஒரு டேமேஜ் கூட விழுகலை நண்பா. மேலே பாருங்கள் லைஃபை, வேணாம் மெடிக்கிட்டு, 2 மெடிக்கிட்டு ஆல்ரெடி போட்டேன், அப்படி இருந்து எனக்கு ஃபுல் டேமேஜ், மெடிக்கிட்டும் இல்லை. நல்ல வேலை நம்ம டீம்மேட் அங்கிட்ட போய் கொஞ்சம் பேக்கப் கொடுத்தனால 2-3 பேர்த்த ஃபினிஷ் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் ஜோன் பிளாக் பண்ணி இந்த மேட்ச் எடுத்துட்டோம் நண்பா. பாருங்கள் நல்ல ஒரு டேமேஜ் மேலேருந்து அங்கேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கும். நானும் அடி வாங்கிட்டு உள்ளே கவர் ஆகிட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்ச்சு. கடைசி மேட்ச் நண்பா கேப்டவுனில் வந்துச்சு. ஆப்போனண்ட் போய் ஜோன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த வீடு எடுத்து பிளாக் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வேறு ப்ரெஷர் ரொம்ப, எங்கிட்டிருந்து அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தோம். நானும் இங்கிட்டு போகிறேன், எங்கிட்டு க்ளோவால் போட்டு பார்க்குறேன், எங்கிட்டு இருக்காங்கன்னே தெரில. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வந்துருவார், பதட்டத்தில் நான் அவரை பார்க்கவே இல்லை. அப்புறம் அடித்தேன், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி அடித்தா அவர் ஓடிட்டார் நண்பா. வேறு லெவலில் மேட்ச் போச்சு. உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் நல்லா ஆடுவேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்குவாட் இருந்தால் கூட கூட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆடலாம். கடைசி இங்கே ஒரு 2-3 டேமேஜ் அடித்தேன், ஆனால் அவர் அடித்த M10 வந்து டவுன் ஆகிட்டேன் நண்பா. அவருக்கும் நல்ல டேமேஜ். நான் சொல்லிட்டேன் தம்பி டேமேஜ்ரா வந்து அடிச்சிடலாம்டா அப்படின்னு, வந்து ஜோன் பிளாக் கூட பண்ணுறா அப்படின்னே. கரெக்டாக அதே மாதிரி வந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க. 2v2 சுச்சுவேஷனு, வந்து ஜோன் அடைச்சி விட்றா அப்படின்ட்டேன். ஜோனை கரெக்டாக பிளாக் பண்ணிட்டான் அதே மாதிரி. ஆமாம் நண்பா, என்ன ஜோன் பிளாக் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. இது டோர்னமெண்ட் மேட்ச்சு, ஹீல் பேட்டிலு எல்லாமே பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் அப்படி தான் ஆடணும். அதுவும் இல்லாமல் வெரி வெரி ஆப்போனண்ட் வேறு லெவல் டீமா. ஜெயிச்சிட்டோம் நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.